ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள் 11.41 இப்போ வந்து தேர்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும், இந்த மூணு மாடலில் எந்த மாடல்னு டக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இது நம்ம ரெண்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸோட சம்மாகவும் இல்லை வித் டிஃப்ரென்ஸாகவும் நம்ம என்ன செய்யணும், அதை மாற்றணும். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சம் செஞ்சோம்ல, அதே மாதிரி பைக்கு கீழே இது வந்தால் செஞ்சுருக்கோம், அதே மாதிரி முதல்ல தான் நம்ம மாற்றணும். உள்ளுக்குள்ளேயே வச்சு செய்கிறது சிரமமாக இருந்துச்சுன்னா கீழே எடுத்துகிட்டு செஞ்சுட்டு திரும்ப என்ன செய்யலாம், உள்ளே போட்டுக்கிட்டு நம்ம செய்யலாம். ஸோ நம்ம நான் உள்ளே வச்சு செய்கிறேன். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப், இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் எக்ஸ், இப்போ எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ 1 வந்து 2 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஒரு 1/2 ஒரு ஹோல் ஸ்கொயர், அடுத்து இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் போட்டு அப்புறம் அந்த 1/2 ஹோல் ஸ்கொயர் நெகட்டிவ் போட்டு எழுதும்ல அதை எழுதணும், போட்டு டிஎக்ஸ். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப், இப்போ நம்ம இந்த மொதல் முடிந்து பார்த்தா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் தான் ஆயிடும். ஏன்னா நம்ம இது என்னென்னு கேட்டால் இது பி ஸ்கொயர் இது, இப்போ பின்னா 1/2, இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ். அடுத்து இது என்னென்னு கேட்டால் 1 - 1/4, 1 - 1/4னால் 3/4. 3/4 எப்படி எழுதலாம், அதனால் சைன் என்ன ப்ளஸ் தானே, அதனால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். 3/4 எப்படி எழுதலாம், √3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வெளியில் டிஎக்ஸ். இப்போ நடுவில் உனக்கு ப்ளஸ் வந்துடுச்சு கரெக்டாக. ஸோ நடுவில் ப்ளஸ் வருது, அதாவது மைனஸ் போட்டு 2 இருக்கும், ப்ளஸ் போட்டு 1 தான் இருக்கும், ஓகேயா. இப்போ இது ப்ளஸ் போடுறதுனால இது நடுவு ஃபார்ம்லாம். ஸோ முதல்ல சைனை எழுதணும், எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/2 வந்துருக்கு, ஏக்கு பதிலாக √3/2 வந்துருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம எழுதணும் ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு x/2 √ அப்படியே போடுறோம் கரெக்டாக, x/2 √. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1/2 √, ஓகேயா. அடுத்து இந்த ரூட்டை அப்படியே எழுதிடணும். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 த ஹோல் ஸ்கொயர், ஓகே. ஒரு டம் தான் எழுதியிருக்கோம். அடுத்து ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 எழுதணும், இதோட ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதாவது √3/2 ஹோல் ஸ்கொயர் என்ன கீழே வந்து பை 2. அப்புறம் ஃபார்முலாவில் இருக்க மாதிரி லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அந்த ரூட். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1/2, ஓகேயா. எக்ஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் போட்டு இந்த ரூட்டை அப்படியே எழுதணும். ஸோ இது முடிஞ்சுக்கிட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு ஆன்சராக உங்களுக்கு வரும் ப்ளஸ் 3. இப்போ இதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணி எழுதுனா நல்லது. ஸோ இந்த பக்கம் இடம் பார்த்தால இந்த சைடில் எழுதுறேன் கவனிங்க. ஸோ அந்த முதல்வது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால், இது நீங்கள் எல்சிஎம் எடுத்து கூட எழுதலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2x + 1 என்ன வரும் அப்படின்னு கேட்டால், 2x + 1 அந்த ஒரு 2 கீழே வந்துச்சுன்னா 4 ஆகிடும், ஓகேயா. பை 4 ரூட் ஆஃப், ஆக்சுவலாக இப்போ இந்த ரூட் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த இதில் இருந்தால் வந்துச்சு. அப்போ ஷார்ட்டாக நம்ம இந்த ப்ராப்ளத்தில் இருந்த மாதிரி அந்த ரூட்டை நம்ம எழுதிடணும், இவ்வளோ பெருசாக இல்லாமல். ஸோ நம்ம என்ன செய்யணும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னே நம்ம போட்டணும், ஓகே. அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3, இந்த மேலே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அந்த 4 கீழே இறங்கும்போது உனக்கு 8 மாறிடும். திரும்ப லாக் ஆஃப், இது பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1/2 முதல்ல எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 எழுதிட்டு, இப்போ இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த ரூட்டு இதே தான் இந்த ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதானே. அப்போ நம்ம அதை சம்மில் இருந்த மாதிரியே இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுதிட்டால் நல்லது, ஓகேயா. ஸோ நீங்கள் பேக்கெட் எழுதிங்கன்னா நீட்டாக இருக்கும், ஓகே. திஸ் இஸ் த ஆன்சர், புரியுதா. பை.